அண்ணே சூடா ஒரு மூணு ஐஸ்கிரீம் கொடுங்க. அம்மா ஐஸ்கிரீம்னா ஜில்லுன்னு தானே இருக்கும், நீ என்ன சூடா கேக்குற? அவ அப்படித்தான் மாத்தி மாத்தி என்ன சொல்லிட்டு இருப்பா. நீங்க மூணு ஐஸ்கிரீம் கொடுங்க. சரி வாங்க அந்த பக்கம் போய் உட்காந்து எங்கேயாவது சாப்பிடுவோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டதும் சீதாக்கா சூப்பரான ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கேன், அங்கே உங்களை கூட்டிட்டு போக போறேன். சரியா கோதை, நீயும் கண்டிப்பா வரணும். தலை சுத்தாத எந்த இடமா இருந்தாலும் நான் கண்டிப்பா வருவேன் மினி. சரி வாங்க அந்தால போ. மினி ஐஸ்கிரீம் சாப்பிட்டதும் ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போற சொன்னியே, அது இதுதானா? பார்க்கவே பயமா இருக்கு. ஆமா மினி, இது எந்த இடம்? கோதை சீதாக்கா எதுக்கு இப்ப ரெண்டு பேரும் அப்படி பயப்படுங்க? இதுவும் ஒரு கேம் தான், இதுதான் ஹாரர் ஹவுஸ். இதுக்குள்ள தனியா யார் போயிட்டு பயப்படாம வெளியில வராங்களோ அவங்களுக்கு 5000 ரூபாய் பரிசாம். நம்ம எல்லாரும் தனித்தனியா போய் ட்ரை பண்ணலாமா? அப்படியா, கேமா இது? சரி சரி, அப்போ நான் போயிட்டு வரேன். நான் எதையும் பார்த்து பயப்பட மாட்டேன். என்ன பார்த்தா வேணா பேய் பயந்துட்டு ஓடும், நான் எதையும் பார்த்து பயப்பட மாட்டேன். எப்படி அந்த 5000 ரூபாய் தட்டி தூக்குறேன்னு பாரு. அப்புறம் நீ கோதை, நீயும் போறியா? ஐயோ, நான் தனியாலாம் போக மாட்டேன் மினி, மூணு பேரும் சேர்ந்து வேணா போகலாம். மூணு பேர்ல ஒன்னா போக முடியாது கோதை, தனித்தனியா தான் போகணும், அதான் ரூல்ஸ். இஷ்டமா இருந்தா சொல்லு, டிக்கெட் வாங்கணும், இல்லாட்டி விட்டுடு. கோதை ஏன் பயப்படுற? இது ஒரு கேம் தானே, நிஜமான பேயா வந்துட போது, இதுக்கு போய் இப்படி அலற? வின் பண்ணா 5000 ரூபாய் கிடைக்கும், நான் எப்படியும் பயப்பட மாட்டேன். இனியும் பயப்படுறாள் கிடையாது. நீயும் பயப்படாம போயிட்டு வந்தீங்கன்னா 6×5×5 மொத்தம் 15000 நம்ம அடிச்சிடலாம். என்ன சொல்ற? சரிக்கா, அப்ப முதல்ல நீங்க போங்க. நீங்க பயப்படாம உயிரோட வந்தீங்கன்னா அடுத்தது நான் போறேன். எப்படி பேச்சுடா பாரு, உயிரோட வந்தீங்க? நான் அதை பார்த்து அப்படியே செத்தா போயிடுவாங்க, நான் பயப்படவே மாட்டேங்கிறேன். இவ ஒருத்தி. அம்மா சிங்கப்பெண்ண சீதா, ஃபர்ஸ்ட் நீங்க போங்க, அடுத்தது நானும் கோதையும் வருவோம். ஓகே மினி, டன். சரி அப்ப போய் நான் 3 டிக்கெட் வாங்கிட்டு வரேன். அக்கா, அந்த இடத்தை பார்த்தாலே பயமா இல்ல? என்னதான் செட்டிங்கா இருந்தாலும் கேமா இருந்தாலும் பார்க்கவே பயமா இருக்குக்க. நீ ஒரு பயந்தாங்கோலி, எல்லாத்துக்கும் பயப்படுவ கோதை. அதுல என்ன, நிஜமா பேயா இருக்க போது? சும்மா செட்டிங் தானே, அதுல போய் பார்த்துட்டு வரவங்களுக்கு 5000 ரூபாய் பரிசா. உள்ள போகத்துக்கு நான் டிக்கெட் வாங்கி வந்துட்டேன், உள்ள போய் பார்த்து பயந்து நீங்க டிக்கெட் வாங்கி போயிடாதீங்க சரியா? ஏன்டி ரெண்டு பேரும் இப்படி பயந்து சாவறீங்க? நீங்க சாகத்தெல்லாம் என்ன சாவச்சிருவீங்க போல இருக்க. டிக்கெட் கொடு, ஃபர்ஸ்ட் நானே போயிட்டு வரேன். ஆ மேடம், ரூல்ஸ்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஆ தெரியும். என்ன, உள்ள போயிட்டு பயப்படாம வரணும் அதானே? ஆமா மேடம், உள்ள அங்கங்க கேமரா வச்சிருக்கோம், நீங்க பயந்தீங்கன்னா உங்க முகத்துல நாங்க பார்த்து பயத்தை கண்டுபிடிச்சிருவோம். உங்க முகத்துல எந்த பயமும் இல்லாம நீங்க பாட்டு போயிட்டு எப்படி போறீங்களோ அதே மாதிரி வந்தீங்கன்னா தான் பரிசு வழங்கப்படும், இல்லாட்டி 10 பைசா தர மாட்டோம். பயமா எனக்கா? இந்த சீதாவ பத்தி உங்களுக்கு தெரியாது, வழியை விடுங்க, நான் உள்ள போறேன். ஓகே மேடம், உள்ள போனதுல இருந்து உங்க கவுண்டர் ஸ்டார்ட் ஆயிடும், போயிட்டு கடகடன்னா ஓடி வரக்கூடாது. நிதானமா ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு 5 நிமிஷமா நின்றுட்டு நீங்க வெளில வரதுக்கு குறைஞ்சது 1/2 மணி நேரமா தான் ஆகணும் சரியா? சரி சரி. இந்த இடத்த பார்த்தாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சேச்சி, என்ன பெரிய இடம், எல்லாம் செட்டிங் தானே, போயிட்டு அந்த 5000 ரூபாய் தட்டி தூக்கணும். இந்த இடத்த பார்த்தாலே கொஞ்சம் டெரரா பயமா தான் இருக்கு. இருந்தாலும் முகத்துல இருக்கிற பயத்தை பார்த்தா பரிசு தர மாட்டாங்களே, அப்படியே சிரிச்ச மாதிரி போயிட்டு கேஷுவலா வந்துடணும். எவ்வளவு படிக்கட்டு வச்சிருக்கானுங்க பாரு. என்ன இடம் இது, இப்படி இருக்குது, நெருப்பெல்லாம் தானா எரியற மாதிரி இருக்கே.
யாராவது கொளுத்தி விட்டுருப்பாங்க. காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்கன் நோக்கன் நொடியிலே நோக்க, சிச்சா மாதிரி பாட்டு மாதிரி பாடினு போயிருந்தீட்டா. உள்ளுக்குள்ளே இவ்வளோ பயத்தை வச்சுக்கிட்டு வெளியில் பயம் இல்லாத மாதிரி எதுக்கு நடிக்கணும், இங்கே வந்து மாட்டணும். முருகா, என்னை எப்படியாவது உயிரோட வீடு கொண்டு போய் சேர்த்துருப்பா. இது என்ன புகைப்படங்கி இருக்குது, பயமாக தான் இருக்குது. மனசுக்குள்ளே பயத்தை வச்சுட்டு மூஞ்சில் சிரிச்சா மாதிரியே இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். அது என்ன மேலே தொங்குது கறி துணியும், அப்படியே கண்டுக்காமல் போயிட வேண்டியது தான். என்னடா வெளியில அவ்வளவு வீரமா பேசிட்டு இந்த பொம்பளை இங்க வந்து இப்படி மட்டையாக கிடக்குது. தூக்குடா தூக்குடா, அவங்க ஃப்ரெண்டுங்க வெளிலாங்க, அவங்ககிட்ட இருந்து கொடுப்போம். ஐயோ சீதக்கா, சீதக்கா என்னாச்சு? உள்ள போய் பயந்து போய் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. கொஞ்சம் தண்ணி இந்த தெளிச்சு எழுப்பி கூட்டிட்டு போங்க. சீதக்கா சீதக்கா எழுந்துருங்க. அது என்ன மயக்கத்துல இருந்து எழுந்த உடனே முதல் கேள்வி நான் எங்க இருக்கேன்னு தான் கேட்கணுமோ? ஐயோ மினி, தலையெல்லாம் சுத்துது, நெஞ்செல்லாம் பட பட படன்னு வருது. உள்ள போய் ஒரே பயந்து போயிட்டே மினி. எலும்பு கூட ஏந்து போகுது, கையை கீழேந்து வருது. ஐயோ என்னால முடியல. இதுக்கு தான் அப்பவே கேட்டேன், பெரிய வீராதி வீரி சூராதி சூரி மாதிரி நான் ஃபர்ஸ்ட் போறேன், எனக்கு பயம் கிடையாது. பேய் என்ன பார்த்தா பயந்து போறோம், என்ன வாய் சீதாக்கா உங்களுக்கு பயமாகுதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தா உங்களை அனுப்பிச்சிருக்க மாட்டேன்ல. சரி வாமினி வீட்டுக்கு போறோம். இந்த லட்சணத்துல இந்த அக்கா வந்து போய் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்றாங்க. அது மாதிரியே நான் போகணுமா? போய் 5 நிமிஷம் ஆகல, உள்ள மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. வாயிதான் சீதாக்கா உங்களுக்கு. சரி சரி, சும்மா அந்த அக்கா எதுவும் சொல்லிட்டு இருக்காம பத்திரமா வீடு கொண்டு போய் சேருங்க. அப்போ என் பரிசு பணம் என்னது? பரிசு பணமா? ஏமா உள்ள போய் சுத்தமா பயப்படாம எல்லாத்தையும் பாத்துட்டு வந்தாதான் பரிசெல்லாம். உங்களுக்கு எல்லாம் கிடையாது மயக்கம் போட்டு விழுந்தவங்களுக்கெல்லாம். முழுசா சுத்திட்டு வந்தவங்களுக்கு 5000. நான் பாதி தூரம் பயப்படாம தானே போனேன், ஒரு 2000 கொடுக்கலாம்ல? கொடுப்பாங்க கொடுப்பாங்க, போமா வேலையை பார்த்துட்டு. வாய் இல்லைன்னா உங்களோட நாய் தான் தூக்கிட்டு போகும். வாங்க வீட்டுக்கு போலாம். ஐயோ யாச்சையிலாம் மண்ணு வந்துச்சு, 5000 சம்பாதிக்கலான்னு பார்த்தனே. சரி விடுங்க சீதாக்கா, வாங்க இருட்டியே போயிடுச்சு, வீடு போய் சேருவோம். ஐயோ ஆமாம், இதுக்கு மேலே இங்கே இருந்தேன், அவ்வளவுதான். நான் வேற வீட்டுக்கு போய் 2 பூதத்தை சமாளிக்கணும்.